முன்னதாக அமல்படுத்தப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிகேபியினால் பல்வேறு சிறு வணிகர்களின் வியாபாரமும் வாழ்வாதாரமும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து அதிகமானோர் இன்னும் மீளாத பட்சத்தில் நாளை மீண்டும் அமல்படுத்தப்படும் பிகேபி அவர்களின் கவலையை இரட்டிப்பாக்கியுள்ளதை கூட்டரசு பிரதேச அமைச்சு நன்கு அறிந்துள்ளதாக அதன் துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் சந்தாரா தெரிவித்திருக்கின்றார். கூட்டரசு பிரதேசம் முழுவதும் உள்ள சிறு வணிகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் அமைச்சு எந்நேரமும் முனைப்போடு செயலாற்றி வருகிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் அமல்படுத்தப்பட்ட முதலாவது நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் அறிமுகப்படுத்திய பல உதவி திட்டங்களை இவ்வாண்டும் அமைச்சு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருப்பதை டாக்டர் சந்தாரா சுட்டிக்காட்டினார். போன வருஷம் எடுத்துட்டீங்கன்னாக்கா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து லைசன்சிங் கூட வந்து நம்ம வந்து சடது ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அதே வகையில் வந்து ஜோன் பேபாஸ் பண்ணியாக வர நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 24 hours லெவலில் அப்ரூவல் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் பேபாஸ் பண்ணியாக வந்து இப்போ நம்ம வந்து மசைத்ரோஸ் பண்ணியாக மலாங்கா அந்த ஜோன் பேபாஸ் பண்ணியாக வந்து இன்னொரு பசாமாலாமோ இல்லை இன்னொரு பஜார் ராமாடான் அந்தமாரி கிட்ட இருந்தாக்கா வி கேன் அப்ரூவ். உதவி திட்டங்கள் குறித்து விரைவில் நடத்தப்படும் சிறப்பு கூட்டத்திற்கு பின்னர் ஒட்டுமொத்த சிறு வணிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் அறிவிக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார். அதே வகையில் வந்து இந்த ஓட்டி வந்து இப்போ திருப்பி இந்த எம்சிஓ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து போன வருஷம் செஞ்ச இனிஷியேட்டிவ்லாம் வந்து இந்த வருஷம் கண்டினியூ பண்ணுவான்ட்டு இப்போ அந்த மீட்டிங்கில் வந்து வி வாண்ட் டு சி அண்ட் ஹவ் எல்ஸ் வி கேன் ஹெல்ப் தேம் ஃபர்தர். ஸோ அது வந்து கமெண்ட்டான விளையாடலை. அதே வகையில் டிபி கேலையும் வந்து நம்ம வந்து பல இனிஷியேட்டிவ் வந்து செஞ்சுருக்கோம். But since the MCO has just announced in the meeting la vande in a matter of time we're going to sit and review back. கூட்டரசு பிரதேசத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு மானியம் வழங்கிய நிகழ்ச்சிக்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.